அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குருவும் கன்னிராசியில் சுக்கிரனும் கேதுவும் பேரிச்சகத்தில் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மகரத்தில் சனி பகவானும் மீனத்தில் குரு பகவானும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மிதுன ராசியினருக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையிருக்குதுங்க. அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசி சென்ன மிருகசுரேஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, புதன் விருச்சகத்தில் சூரியனோடு சேர்ந்திருக்கிறாரு. அவரோடு லாபாதிபதி செவ்வாய் இணைந்தும் இருக்கிறாரு. பெரிய அளவில் பொருளாதார சிக்கல்கள் என்பது இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு தாங்க. தொழிலில் ஏற்ற இறக்கமின்றி நடைபெறும் ஒரு தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்ப்பதால வேலை உத்தியோகம் செய்யும் இடங்கள்ல மிதுன ராசினருக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமையிருக்குதுங்க. அது மட்டுமில்லாம மிதுன ராசினியர்களுக்கு குருவினுடைய பார்வை பலத்தால் மங்களம் உண்டாக இருக்குது. ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை நன்றாக இருக்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல மதிப்பு உயரக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமையிருக்குதுங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினருக்கு இந்த வாரத்தில் பெரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் அஷ்டமத்து சனி வக்ர நிவர்த்தியாகி இப்போது பலம் பெற்று விட்டாருங்க. எனவே மனச்சோர்வு அதிகரிக்குதுங்க. எளிதில் முடிக்கக்கூடிய காரியங்கள் கூட மலைப்பாக தாங்க தோன்றும். ஆரோக்கியத்தில் அதிக தொல்லைகளும் அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல அதிக பிரச்சனைகளும் உருவாகுங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சமாளிக்குகின்ற வீரியத்தையும் தைரியத்தையும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு தந்தரல இருக்கு. குருவினுடைய வக்ரத்தால் ஓரளவு நன்மை பெறலாம் என்றாலும் வழிபாடுகள் மூலமே நன்மையை உங்களால் வரை வைத்து கொள்ள முடியும் என்பதால கூடுமான வரைக்கும் இந்த வாரங்கள்ல இறைவனை நாடி செல்வது மிகவும் நல்லதுங்க. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல, அதாவது மேஷ ராசியில் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் இந்த வாரத்தில் வக்ரம் பெறுவது நன்மை தாங்க. கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் வக்ரம் பெறும் பொழுது நன்மைகளையே செய்யும் என்பதால உங்களுக்கு என்ன மாதிரியான தொல்லைகள் மற்ற கிரகங்களால் வந்தாலும் கூட குரு பகவானுடைய இந்த பலத்தால அந்த தொல்லைகள் கவலைகள் நீங்கி முன்னேற்றங்களே ஏற்படுங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லை. குறிப்பா இளைய சகோதரத்தோடு இயக்கம் ஏற்படுங்க. கல்யாண முயற்சிகள் கைகூடுவதற்கு அறிகுறிகள் தென்படும். கடந்த சில மாதங்களாக என் வருடங்களாக குறைந்த திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள்ல பலன் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் செல்வது பற்றி சிந்திப்பீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலை அகலுங்க. வாங்கிய கடனை கொடுத்தும் கொடுத்த கடனை வசூலித்தும் மகிழக்கூடிய ஒரு நேரமா இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன், பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியாக விளங்கும் சுக்கிரன் இந்த காலகட்டங்கள்ல நீச்சம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. எனவே பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடுங்க. இருந்தாலும் கூடிய விரைவில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடைகிறதுங்க. எனவே தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்குங்க. துணையாக இருக்கும் நண்பர்கள் தோல் கொடுத்து உதவ இருக்காங்க. இதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்குது. வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமையிருக்குதுங்க. விரும்பிய வண்ணம் பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமையிருக்குதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த ஒரு சிலர் புனித பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட இருக்குது. இந்த பயணங்களால் உங்களுக்கு உங்களுடைய மனதில் அமைதியும் நிம்மதியும் ஏற்பட இருக்குதுங்க. ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ இருக்கீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உத்தியோகத்தில் திருப்தியாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார
தாரநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுது. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மத்தமஸ்தானத்திற்கு புதன் கூடிய விரைவில் வர இருக்காருங்க. அங்கிருந்து கொண்டு உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. எனவே மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. தொழிலில் மிதமிஞ்சிய பலம் லாபம் என்பதும் வந்து சேர இருக்குதுங்க. உறவினர்களும் நண்பர்களும் போட்டி போட்டு கொண்டு உங்களுக்கு உதவ இருக்கிறாருங்க. வரன்கள் வாசல் தேடி வரும். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. வருங்கால நலன் கருதி சேமிக்க முற்படுவீங்க. இதனால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மிதன ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு புதன் வக்ர இயக்கத்தில் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெறுவது அளவு நல்லதல்லங்க. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க. மனமும் உடலும் சோர்வுடையதாகுங்க. கௌரவத்திற்காக செலவு செய்வீங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்களால் இடையூறுகள் உண்டாகும். ஆதாயம் ஒரு மடங்கு வந்தால் விரயம் இரண்டு மடங்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த மாத வாரத்துல பிற்பகுதியில் செய்யும் முயற்சிகள் கை கொடுங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையும் அதனால் அதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்குங்க. கலைஞர்களுக்கு எதையும் திட்டமிட்டு செய்து செய்வதன் மூலமாக வெற்றி கிடைக்குங்க. மாணவ மாணவியருக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகளுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. பிறந்த வீட்டில் பெருமையை புகுந்த வீட்டில் நிலைநாட்டுவீங்க. பொருளாதாரம் திருப்திக்கு தரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. மிதன ராசினியர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சுக்கிரன் கேதுவோடு இருப்பதால பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உத்தியோகத்திலும் சரி தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களும் சரி எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது எச்சரிக்கையாக இருங்க. அவர்களுடைய சொந்த கருத்தை பற்றியோ அல்லது சொந்த விஷயங்கள்ல நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஏதாவது ஒன்றை மாற்றி ஒன்றை சொல்லி மாட்டிக்கொள்ள நேரிடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படும் என்பதால யோசித்து வாக்கு கொடுங்க. இதற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாக்கோ ஜாமீன் கையெழுத்தோ அல்லது பண விஷயமான முயற்சிகளுக்கு உங்களுடைய ஆதரவையோ தெரிவிக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. என்றாலும் இந்த வாரத்தில் 18ஆம் தேதி காலை 7:01 முதல் 20/11/2023 காலை 10:07 வரை சந்திராஷ்டமம் உண்டுங்க. இந்த சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருங்க. வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். இயன்றளவு மௌனமாக இருப்பது நல்லது. இந்த நேரங்களில் முக்கிய விஷயங்களை கையாள வேண்டாங்க. முக்கிய ஆவணங்களுக்கு கையெழுத்திடுவது அல்லது முக்கிய விஷயங்களுக்கு முடிவெடுப்பது இவற்றை ஒத்தி போடுவது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் லட்சுமி நரசிம்மரை மாலை வேளையில் 5:30 முதல் 6:30 வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.